புதுச்சேரி அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 12ஆம் தேதி தொடங்கும் என சட்டப்பேரவைத் தலைவர் மோகன்தாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கடைசியாக கூடியது. இதனையடுத்து இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடும் என பேரவைத் தலைவர் மோகன்தாஸ் அறிவித்துள்ளார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவின் உரை இடம்பெறும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது, பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் விவகாரம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை கூட்டத்தொடரில் கடுமையாக எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.